ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்எஸ் பாரடைஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டம்பிள் கேஸ் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே நம்ம கேம்குள்ளே போகலாம். ஸ்டம்பிள் கேஸ் ஜென்ரல் ஸ்கீம் இந்த வெயிட்டிங் ஃபார் ப்ளேயர்ஸ். வேறு எந்த கேம் விளாண்டா வந்து நிறையா பேர் பார்ப்பாங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அடுத்து என்ன கேம் விளாட்றதுன்னே தெரியல. ஸோ வந்து என்ன கேம் விளாண்டா நல்லாயிருக்கும், எந்த கேம் நிறையா பேர் பார்ப்பாங்க, உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும் எல்லாமே கமெண்டில் போடுங்க, நம்ம விளாடுவோம். ஆண்ட்ராய்டு, முக்கியமாக ஆண்ட்ராய்டு கேமு, மற்ற பிசிலாம் கிடையாது. அப்படி இருந்தாலும் கேம்லாம் விளாட விட மாட்டாங்க பிசியில். ஆண்ட்ராய்டு கேம்ஸ் ஆச்சு, நல்ல கேம்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அப்பா சறுக்கிக்கிட்டே வருது. டேய் டேய் வாங்கடா, லாஸ்ட்ல தட்டிட்டு நம்ம தான் முதல் போறோமா? ஆமா, போச்சா? நல்ல வேலை, கீழே நம்ம தான் முதல் குவாலிஃபை இருக்கோமா? செகண்டா இன்னும் அங்கிட்டு போய் இங்கிட்டு வரோம். குவாலிஃபை தானா? இந்த மாதிரி தான் தேவையில்லாத வேலை பார்க்கக்கூடாதுங்கிறது. குதிச்சு அங்கிட்டு போய் இங்கிட்டு வரேன்னு சொல்லணும், ஆனால் அதுக்குள்ளே எவனாச்சும் குவாலிஃபை ஆகிட்டு போயிடுவான். போச்சுடி போச்சு போ, லாஸ்ட்டாக குவாலிஃபை ஆகிட்டான். XXX டெவில் 69 ஜஸ்ட் மிஸ். இன்னும் ஒருத்தே வந்துருந்தானா இவன் வேலை முடிஞ்சிருக்கும். லாஸ்ட்டாக வந்து குவாலிஃபை ஆகிட்டான். நெக்ஸ்ட் அப் என்ன கேம் இது? ஓவர் அண்ட் அண்டர். இந்த மேப்புக்கும் நமக்கும் சுத்தமாக ஆகாது. சரி வாங்க போவோம். இந்த மேப்பில் தான் ஒரு தடவை கடைசி வரைக்கும் போய் ஜஸ்ட் மிஸ்ஸில் குதிச்சு குவாலிஃபை ஆகாமல் டிஸ்குவாலிஃபை ஆகிருக்கோம். ஜஸ்ட் மிஸ்ஸில் க்ரௌன் அடிச்சிருந்துருக்கலாம். டேய் நான் தான் சொன்னேன் இந்த ஆகாதுன்ட்டு. போடா இந்த இடத்துலலாம் லக்கு தாங்க, செதிரை இடிக்காமல் அப்படியே வருவோம், ஒன்றுமே ஆகாது. செதிரை இடிச்சு இடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. டேய் என்னடா, எங்கிட்டோ போனோம், எங்கிட்டோ வருது. எப்போ அந்த கண்ட்ரோல் பட்டன் அங்கிட்டும் இங்கிட்டும் போய்கிட்டே இருக்கு, எங்கெங்கெல்லாம் தொடுறோமோ இது எப்படி நிப்பாட்டுறதுன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். முடியலை, எங்கெங்கெல்லாம் தொடுறோமோ அங்கங்கெல்லாம் போய்கிட்டே இருக்கு. டேய் என்னடா தள்ளி விட்டு போகிறீங்க? இந்த இடத்துல தான் போன தடவை டிஸ்குவாலிஃபை ஆகிட்டோம் க்ரௌன் அடிக்காமல். எப்படியோ குவாலிஃபை ஆகிட்டோம். நான் இப்போ இவங்கெல்லாம் நின்ட்டானுங்க. ஓகே, எல்லா ரவுண்ட்லேயும் இப்படி தான் கடைசி வரைக்கும் குவாலிஃபை ஆகிறோம். க்ரௌண்ட் தான் எடுக்க முடியல, நிறையாச்சும் எடுக்க முடியுதா பார்ப்போம். ஹனி கோம்பு லேசர் அந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். இவனுங்க எங்கள் சம்மந்தம் இல்லாத கேமாக வச்சுருங்க. இது என்னங்கடா மேப்பு தெரியாதுரா? லாவா லேண்ட் டோன்ட் ஃபாலா, எனக்கு சத்தியமாக தெரியாதுடா. இதெல்லாம் என்னங்கடா பண்ணணும்? அங்கிட்ட இங்கிட்ட ஓடுறானுங்க. ஓ, ஃப்ளோரான் லாவா மாதிரியா? வரே வரே. டேடே என்னடா, ஏலே என்னடே நடக்குது? அப்பா நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? XXX டெவில் அவரை ஏச்சு பார்ப்போம். அதெல்லாம் இப்படி தான், க்ரௌண்ட் மட்டும் அழைச்சிட மாட்டேங்கிறோம். ஏன் இப்படி ஆகணும்னே தெரில. உங்களுக்கு என்ன பண்ணுறான் இவன்? எக்ஸ் டெவில் நின்றுக்கிட்டே இருக்கான். ஓஹோ, தேவையில்லாத வேலை.
எப்போ ஜஸ்ட்டில் தப்பிச்சாங்க ஆர்சி. மூணு பேர் தான் இருக்காங்க போச்சு. யார் ராஜேச்சா எல்லாரும் இருக்காங்க. ஆர்சி தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு மேலே வீடியோ வந்து நான் க்ரௌன் அடித்தா மட்டும்தான் போடுவேன், இல்லைனா வீடியோவே போட மாட்டேன். ஸ்டம்பிள் கேஸு அடுத்த வீடியோ வந்து க்ரௌன் அடிக்கிறது தான் போடுவேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மற்றவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், பாய். அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் நீங்கள் யாராச்சும் ஸ்டம்பிள் கேஸ் பிளேயராக இருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லெஃப்டில் ஃப்ரெண்ட்ஸ் பட்டன் இருக்கா, அங்கே போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்து இவங்கெலாம் என் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ வந்து உங்கள் உங்கள் நேம் என்ன கேம்லன்ட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக அண்டர் ஸ்கோரு கேபிட்டல் லெட்டர்லாம் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி போடுங்க, நம்ம வந்து மேட்ச் கூட விளையாடுவோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.